போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் தப்பு, நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புன்னா? நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும் சார்? ஒரு நிமிஷம், லெட் மீ டீல் திஸ். ஐ ஆம் நாட் ஆங்கிரி, ஐ ஆம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி. சி, ஐ ஆம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங். என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது? எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது? எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a... இந்த அவமானப்படுத்திட்டு இருக்கறா. அதனால ஒண்ணே நான் அவ்வளவு சீக்கிரமா சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்துல அர்த்தத்திட்டமா தெரிவிக்கிறேன். ஒரு ரவுடி பேசுற மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவு பையனை மிரட்டியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா தகுதி இருக்கான்னு வந்து தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டில் சென்னை வந்து இறங்கினோடனே வந்து பகிர்ந்துக்கலாம்னு இருக்கு. சட்ட நுணுக்கங்கள், சட்ட வல்லுநர்கள்லாம் ஆராய்ந்து தான் கைது பண்ணியிருப்பாங்க. எடுத்தன் கவுத்தன்னு ஒரு அரெஸ்ட் காட்ட முடியாது யாரையுமே. அப்புறம் நீதிமன்றம் கேட்கும், ஏன் அதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னுட்டு. அரெஸ்ட் பண்ணலன்னா எதுக்காக வேடிக்கை பார்க்குறீங்க? மூட நம்பிக்கையெல்லாம் வந்து அவங்க வெளியில் பரப்பிட்டு வராங்க. குறிப்பாக அடுத்த தலைமுறையான மாணவிகளிடம் மாணவரிடம் பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். காவல்துறை இதை சரியாக செய்திருப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். இவர்கள் பாவ புண்ணியத்தை நம்பாதவர்களா? அன்பில் மகேஷ் பாவ புண்ணியத்தை நம்பாதவங்களா? அவரு அவங்க தலைவர் கருணாநிதியினுடைய சமாதி வச்சிருக்காங்கல்ல, அதுல விளக்கேற்றி ஊதுவத்தி வச்சு பொட்டு வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டு கீழே விழுந்துட்டு போறாங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அதனால வீட்டில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட மாடல் இப்போது மிரட்டி பார்த்திருக்கிறது. இந்த மிரட்டலுக்கு இந்த நாடு இந்து மதம் அஞ்சாது, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துவர்கள் வேறு. இந்த நபர் பொறுத்தவரைக்கும் மகாவிஷ்ணு என்பவர், அவர் தன்னைத்தானே கடவுள் சொல்றாரு, கடவுளின் அவதாரம் சொல்றாரு. 60 வயசு 70 வயசுக்காரங்க அவர் காலில் விழுகிறார். இதுதான் ஆன்மீகமா நான் கேட்கிறேன். அது சனாதன எப்படி ஏ ஏரியால வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்துல போந்து ஏ ஆசிரியரை மிரட்டினேன்னு சவால் விடுத்து மிரட்டினாரோ அதே மாதிரியாக நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் செய்து பாருங்கள். இந்து மதத்தின் மீது, பச்சை தமிழன் திருவள்ளுவர் மீது நீங்கள் தொடுத்திருக்கிற இந்த போரை எப்படி ஹேண்டில் பண்றது என்பதை நாங்கள் செய்து காண்பிக்கிறோம். சம்பந்தமில்லாத இந்த ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய, அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அவருடைய துறை எது? பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா? அந்த ஆன்மீக சொற்பொழிவு திருக்குறளை மையமா வச்சு பாவு புண்ணியம் பேசுறாங்க. பாவ புண்ணியம் வந்து எல்லா மதத்திலும் இருக்கு, அதனால இது மத சார்பு உள்ளது என்பது சொல்ல முடியாது. தமிழுக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது. திருவள்ளுவர் பத்தி பேசிருக்காரு, அப்ப எதுக்கு எதிரானது? ஒருவேளை கடவுள் மறுப்பு இயக்கத்துக்காரர்கள் பாவ புண்ணியத்தை ஏத்துக்காம அதனால சொல்லியிருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை. அரசு பள்ளியில ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது, அங்க போய் செய்யலாம். அவரு பேசின வீடியோ நானும் பார்த்தேன். அதில் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இருக்காண்ணா? அதில் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் எதுவும் பேசியிருக்காரா என்ன? எனக்கு எப்படி தெரியல. பயங்கரவாதியை கைது பண்ணுறது மாதிரியா? 200 போலீஸாம், ஒரு ADGP, 4 DC,
நாலு ஏசி என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக விட்டுப்பேன்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி, அநாகரிகமான தேச விரோதி. ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேங்க, அந்த தாம அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையும் சரி இந்த அரசாங்கமும் ஏன் கைது பண்ணலை? ஒரு சோசியல் கான்செப்டை தவிர எதுவுமே இல்லாததுனால அது வழக்கு போடுறது. ஏன்னா கவர்மெண்ட்டில் வழக்கு போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதுமாதிரி கெட்ட பேர் வராமல் இருக்கணும் தான் வழக்கு போடாதுக்கு. வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்தை பற்றி நான் சொல்லலை. ஆனால் ஒரு தீவிரவாதியை மாதிரி அவர் யார், நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி இல்லாமல் போனாரா? முதல்ல நான் அந்த கேள்வியை தான் கேட்டேன், பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்ததா இல்லையா? இந்த கருத்தை முதல் சொன்னா மாதிரி அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி இவ்வளவு போலீஸ்காரங்க அப்படி போய் அடிப்பட்ட தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் எவ்வளவோ இருக்கு, அதில் உள்ளவங்கெல்லாம் இன்னும் தப்பித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு. தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி தமிழ் பூமி. இங்கே வந்து போலி திராவிடத்திற்கு இடமில்லை.